தமிழகத்தில் 10 நாட்களில் Facebook மூலம் பழகிய இளஞ்சரை நம்பி 10 பவுன் நகைகளை இழந்துள்ளார் ஒரு பெண். பேருந்து நிலையத்தில் அந்த பெண்ணை தவிக்க விட்டு ஓட்டம் பிடித்த இளைஞர் சிக்குவாரா? கன்னியாகுமரி மாவட்டம் மேற்குளம்பி கிராமத்தை சேர்ந்தவர் 37 வயதான சபிதா. இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். கடந்த 10 தினங்களுக்கு முன்பு ஜோஸ் ஜே என்ற நபர் ஃபேஸ்புக் மூலம் அறிமுகமாகியுள்ளார். நட்பாக பழகியுள்ளார். சபிதாவும் அந்த இளைஞருடன் தொலைபேசியில் பேசி நட்பை வளர்த்து வந்துள்ளார். இருவரும் சில இடங்களுக்கு அந்த இளைஞரின் காரில் சுற்றி திரிந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜோஸ் நாகர்கோவில் பகுதியில் புதிதாக பெட்ரோல் பங்க் திறக்கப் போவதாக கூறியுள்ளார். அதற்கு அதிக பணம் தேவைப்படுவதாகவும் சபிதாவின் நகைகளை தந்து உதவ வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். முதலில் மறுத்த சபிதா பின்னர் சம்மதித்துள்ளார். நகைகளை வாங்குவதற்காக ஜோஸ் தனது காரில் வேர்க்கிளம்பி கிராமத்திற்கு சென்றார். காரில் சபிதாவை ஏற்றிக்கொண்டு நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள கவரிங் நகை கடைக்கு சென்றுள்ளார். அங்கு கவரிங் நகைகளை வாங்கி சபிதாவுக்கு கொடுத்துவிட்டு அவரிடமிருந்து செயின், வளையல் உட்பட 10 பவுன் நகைகளை வாங்கி கொண்டார். சபிதாவை பேருந்து நிலையத்தில் நிற்கும்படியும் நகைகளை அடகு வைத்து பணம் வாங்கி வந்த பின்னர் ஊருக்கு செல்லலாம் என்றும் கூறிய ஜோஸ் காரில் புறப்பட்டு சென்று விட்டார். பேருந்து நிலையத்தில் வெகு நேரம் காத்திருந்த சபிதா ஜோஸ் திரும்பி வராததால் பதற்றமடைந்து அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டார். செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார் சபிதா. பின்னர் சுசீந்திரத்தில் உள்ள தனது சகோதரியை தொடர்பு கொண்டார். சகோதரியுடன் சேர்ந்து ஜோஸை தேடியுள்ளார். அவர் கிடைக்காததால் கோட்டாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் உள்ள சிசிடிவிக்கள் மூலம் ஜோஸ் என்ற நபரை தேடி வருகின்றனர். சமூக வலைதளங்களில் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுடன் பழக வேண்டாம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் ஃபேஸ்புக்கில் அறிமுகமாகி 10 நாட்களில் இளைஞரிடம் 10 பவுன் நகைகளை பறிகொடுத்துள்ளார் சபிதா. விழிப்புணர்வு வருமா?